ஹரி ஓம். ஹரி ஓம். நம்ம ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானை வாழ்த்தி, அதாவது எல்லா விநாயகர்களுக்கும் நாயகமாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானை துதிப்பாடி, அதுக்கப்புறம் குருவுக்கு வணக்கம் தெரிவித்து, அதுக்கப்புறம் அந்த நம்ம சமய சின்னங்களுடைய மகிமையை, அதாவது திருநீற்றுடைய மகிமையை பற்றி நம்ம ஒரு பாடல் மூலமாக பார்த்தோம் இல்லையா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது பார்க்கலாம். நம்ம இப்போது ஒரு வகுப்பு நடத்துகிறோம் இல்லையா, அந்த வகுப்போடைய பேர் என்னது? சமய வகுப்பு. அப்போ சமய வகுப்புன்னா சமயம்னா என்னென்னு தெரியணும். இந்த வகுப்புன்னா நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிக்கிறோம் சரியா. அப்போ சமய வகுப்பு ஏன் தெரிஞ்சுக்கணும், சமய வகுப்புனா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ சமயம்னு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா சமய வகுப்புனா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் கரெக்டுங்களா. சரி, அப்படின்னா சமயம்னா என்ன? இந்து சமயம். இந்து நம்ம இந்து சமயத்தை பற்றி சொல்லி கொடுக்கறதுனால இந்து சமய வகுப்பு. ஓகே, நல்ல பதில். சமயம் அப்படின்னா என்ன? நெறி கொள்கை. நெறி கொள்கை, அதாவதுனா ஒரு உயர்ந்த நெறியை பற்றி நம்ம படிக்கக்கூடிய இது. எப்படின்னா நம்ம இந்து சமயம், அதாவது நம்ம இந்து சமயம்ங்கிற சமயம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு சாதாரண மனிதன், எப்படி ஒரு சாதாரண மனிதனை பண்புள்ளவனாக ஆக்கணும். எப்படி நம்ம ஒரு சாதாரண மனிதன், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்காக இங்கே கூடியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாம் சாதாரண மனிதர்கள் அப்படிதானே. நம்ம சாதாரண மனிதர்களாகிய நம்மளை என்ன பண்ணணும்னா பண்புள்ளவர்களாக மாற்றணும். அப்படின்னா அதை தம்பி சொன்ன மாதிரி ஒழுக்க நெறி உள்ளவர்களாக மாற்றணும். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம பண்பில் மேம்படணும் கரெக்டாக. அதுக்காக பண்புள்ளவனாக ஆக்கணும். அப்போ பண்புள்ளவனாக ஆகிட்டோன்னு நம்ம என்ன தோணும், நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இறைவன் அடைகிறதுக்கு என்னென்ன வழிகள் உண்டு அப்படின்னு நமக்கு தேடுறதுக்கான வழிகள் தோணும் அப்படிதானே. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பண்புள்ளவனானதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த நூல்களை தேடும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த நூல்களை படித்து அதன்படி வாழும்போது இறைநிலையை அடைய முடியும் கரெக்டுங்களா. இப்போ சுவாமி விவேகானந்தர், நம்மளுடைய பார்த்தீங்கன்னா பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர், அன்னை சாரதா தேவி, இவங்க எல்லாம் எப்படி எப்படின்னா ஒரு பண்பாளர்களாக இருந்ததுனால தான் என்ன பண்ணிட்டாங்க, இறைநிலையை அடைஞ்சிருக்காங்க கரெக்டாக. பண்புள்ளவங்களாக இருந்தால் தான் நாம் என்ன பண்ண முடியும், இறைநிலையை அடைய முடியும். பண்புள்ளவர்களாக ஆக்குறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம சமய வகுப்பு மூலமாக இருக்கிறோம் கரெக்டுங்களா. இதை தான் நம்ம சுவாமி என்ன சொல்லுவார்னா, இந்தியாவின் உயிர்நாடி சமயம். எப்படி இந்தியாவுடைய உயிர்நாடியே இதுதான் சமயம்னு சொல்லுவார் கரெக்டுங்களா. அப்போ சமயம்னா என்னன்னு அதே சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்லிவிட்டாரு, சாதாரண மனிதனை பண்புள்ளவனாகவும் பண்புள்ளவனை இறைநிலைக்கும் உயர்த்தக்கூடியது எதுவோ அது சமயம் கரெக்டா. இப்போ நம்மளுடைய இந்து சமயம் எப்படி நம்மளை சாதாரண மனுஷன்லேருந்து பண்புள்ளவனாக்கி பண்புள்ளவங்களை இறைநிலைக்கு உயர்த்துதுன்னு பார்த்தீங்கன்னா மூணு விஷயம் பார்த்துக்கலாம். எப்படின்னா ஒரு வேதம், ஒரு சமயம்னு பார்த்தீங்கன்னா எப்படி அதை கொண்டு போகணும்னா மூணு முக்கியமான கோட்பாடுகள் வேணும் சரிங்களா. என்னெல்லாம் வேணும், அடிப்படை நூல்கள் வேணும் கரெக்டா. ஒரு ஒரு பண்புள்ளவன் ஆக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படை நூல்கள் வேணும். இந்து சமயத்துக்கு பார்த்தீங்கன்னா அடிப்படை நூல்களாக இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா வேதங்கள்னு சொல்கிறோம். வேதங்கள் எத்தனை உண்டு? நான்கு. நான்கு நான்கு உண்டு. நான்கு வேதங்கள் என்னென்ன, யாராவது ஒருத்தர்? நமக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த உலகத்துல எவ்வளவு கருத்து முரண்பாடுகள் வந்தாலும் நமக்கு முரண்பாடு வந்துச்சுன்னா நம்ம எதை பண்ணோம், ஆதார நூலான வேதத்தை தான் எடுத்து பார்க்கணும். வேதம் நமக்கு சந்தேகம் வச்சு, நான் ஒரு கருத்து சொல்லுவேன் இவர் ஒரு கருத்து சொல்லுவாருன்னா சந்தேகம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், வேதத்துல என்ன சொல்லியிருக்கோ அதுதான் இறுதி கருத்து சரிங்களா. நம்மளோட ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் மாதிரி எப்படியே இறுதி தீர்ப்பதை நம்ம சந்தேகத்தை தீக்கணும்னா வேதத்தை தான் எடுக்கணும். இப்போ வேத பொருள் நமக்கு என்ன பண்ணுறதுன்னா நம்ம பார்த்தீங்கன்னா என்ன, பாமர மக்கள். எப்படின்னா பாமர மக்களாகி நம்ம என்ன பண்ணுவோம், எப்போ பார்த்தாலும் எப்பவுமே வேதத்தை படிச்சுட்டு இருக்க மாட்டோம் இல்லையா. அப்போ நமக்கு வேதங்கள் புரியவும் புரியாது இல்லையா. அப்போது அந்த கருத்துக்களை புரிய வைக்கிறதுக்காக, அந்த மனநிலையை அடைய வைக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களை என்ன பண்ணுறாங்கன்னா புராணங்கள் மூலமாகவும் இதிகாசங்கள் மூலமாகவும் கொடுக்குறாங்க. அதாவது எப்படின்னா முதல்ல அடிப்படை நூல்கள், அடிப்படை நூல்களை விளக்கக்கூடிய நூல்கள் சரியா, அடிப்படை தத்துவத்தை விளக்கக்கூடிய நூல்கள் தான் என்ன, அந்த நம்ம என்ன சொல்கிறோம் புராணங்கள் இதிகாசங்கள். புராணங்கள் கேள்விப்பட்டிருங்களா, புராணங்கள் எத்தனை உண்டு? பதினெட்டு புராணங்கள் இருக்குது. இதிகாசங்கள் ரெண்டு, மகாபாரதம் ராமாயணம் ரெண்டு இருக்கு இல்லையா. அப்போது இதெல்லாம் எதுக்காக இருக்குது, வேத கருத்துக்களை விளக்குறதுக்காக நமக்கு வாழ்ந்து காட்டிய மகான்களை பற்றிய வரலாறு தான் இந்த இதிகாசங்களில் இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வேத, இப்போ பார்த்தீங்கன்னா வேதம் பார்த்தோம், அந்த அடிப்படை நூல்கள் பார்த்துட்டோம், வேதம் அதை விளக்கக்கூடிய நூல்கள் பார்த்தீங்கன்னா புராண இதிகாசங்கள் பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் என்னால் முடியலை. எப்படின்னா என்னால் புராண கதைகளையும் முடியலை, புராணம் படிக்க முடியலை, இதிகாசம் படிக்க முடியல, ஆனாலும் நான் வந்து இறைநிலை அடையணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம நம்ம சமயத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுடைய வாழ்வியலோடு கலந்து வர்ற மாதிரி பல காரியங்களை செஞ்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா. நம்ம பார்த்தீங்கன்னா சமய சின்னங்கள் அணிகிறோம் இல்லையா. சமய சின்னங்கள் என்னெல்லாம், திருநீர், திருமண், ருத்ராட்சம்,
துளசி. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், எல்லாரையும் நம்ம கோணத்துட்டு பார்த்தீங்களா, எல்லாரையும் எப்படின்னா சாதாரண மனிதனும் பண்புள்ளவன் ஆகணும். பண்புள்ளவன் ஆகிறது என்ன, சாதாரண மனிதன் என்ன பண்ணுறோம், சமய சின்னங்கள் அணி வச்சுறோம். சமய சின்னங்கள் அணியும் போது என்னன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வேறு. அப்போ மூணாவது நாள் ஒருத்தருக்கு யார் என் பாசம் நீ சமய சின்ன அணிகிறேன்னு கேட்கும்போது என்ன ஆகும், அவர் ஒன்று சொல்லுவார், எப்பா இந்த பருப்பொருளால் அந்த சரீரம் அழியக்கூடியது, அந்த உலகம் இந்த உடம்பு வந்து நிலை இல்லாதது, ஒரு சாம்பல் என்னானாலும் ஒரு பிடி சாம்பல் அடங்கக்கூடியது, அதை என்ன ஞாபகப்படுத்தாத நான் சமய சின்ன அணிகிறேன், திருநீர் அணிகிறேன் நம்ம சொல்லுவோமா. அப்போ ஒரு அப்போ அந்த இப்போ இந்த உடம்பு அழிஞ்சிருச்சுன்னா உயிர் எங்கே போகணும் நம்ம தேட ஆரம்பிப்போமா. அப்போ சாதாரண மனுஷனை பண்புலவன் ஆக்குறதுக்காக அந்த சமய சின்னங்கள் உதவுது. சமய சின்னங்கள் அப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம கொஞ்ச நாள் கழிச்சுனா புராணங்கள் படிக்க ஆரம்பிப்போம், இதிகாசங்கள் படிக்க ஆரம்பிப்போம். அப்போ வந்து இறைவன் எப்படிப்பட்டவனு தேட ஆரம்பிக்கும் போது நாம் என்ன பண்ணுவோம்னா வேதங்களையும் படிக்க ஆரம்பிச்சிருவோம். சரிங்களா, வேதம்னா வேதத்தையும் வேதத்தினுடைய அந்த பகுதியாக உபநிஷத்துக்கெல்லாம் படிக்க ஆரம்பிப்போம். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு இந்த மாதிரி இறைவனை அடைஞ்ச ஒருத்தரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா, சாதாரண குழந்தையாக இருந்துட்டு ஒரு இறைநிலையை அடைஞ்ச ஒரு குழந்தைய தான் நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். இறைவன்ட்டு ஐக்கியமான ஒரு குழந்தை. சரியா, இப்போ நீங்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்களா, எங்கே இருக்கும் நட்சத்திரங்கள் எல்லாம் எங்கே இருக்கும், வானத்தில் இருக்கும். வார உங்களுக்கு தெரிஞ்ச நட்சத்திரங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன் பார்க்கலாம். அருந்ததி, அருந்ததி நட்சத்திரம். ஓகே, பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம துருவ நட்சத்திரம்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த துருவ நட்சத்திரத்தில் அங்கே ஒளி வீசுகிறார் பார்த்தீங்களா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையாக இருந்துட்டு இன்றைக்கி நட்சத்திரமாக இந்த காலம் உள்ள வரைக்கும் இருக்கிற மாதிரி ஒரு நட்சத்திரமாக மாறியிருக்காரு. அவரை பற்றிய வரலாறு நமக்கு எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, பாகவத புராணத்தில் இருக்குது. நம்ம சொன்ன பார்த்தீங்கன்னா அடிப்படை நூல்களை வளர்க்கக்கூடிய தத்துவம் சொன்ன பார்த்தீங்களா, அந்த புராணங்கள் வருது பார்த்தீங்களா, அந்த புராணங்களில் பாகவத புராணத்தில் நம்ம துருவனை பற்றி நமக்கு வரலாறு கிடைக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா துருவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு அரசன் ஒரு நாட்டை வந்து அரசன் ஆண்டுட்டுருப்பார் இல்லையா, உத்தானபாதன் அப்படிங்கிற ஒரு அரசன் நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காரு. என்ன பேர், உத்தானபாதன். உத்தானபாதன் ஆண்டுட்டுருக்காரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மனைவிகள். சரியா, ரெண்டு மனைவிகள் இருக்காங்க. ஒருத்தங்க பேர் என்னன்னா சுநீதி, இன்னொருத்தங்க பேரு சுருசி. சரியா, இப்போ வந்து ஷூவை விட்டுருக்கேன். இப்போ ஷூவை விட்டு பார்த்தீங்கன்னா நீதி வருது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ருஷி வருது. கரெக்டுங்களா, இப்போ ஞாபகம் வச்சுக்கலாம், ஷூவை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, சுநீதி சுருசி. சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீதி அப்படின்னா ஏதாவது தெரிஞ்ச ஏதாவது நீதின்னு சொன்னால் உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வரும், மனுநீதி சோழன். ஓகே, நேர்மையாக இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது. சரிங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுநீதினா இந்த மாதிரி அர்த்தத்தில் எப்படின்னா நேர்மையாக இருக்கிறது, உண்மையாக இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த நீதிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரியே அந்த சுநீதியும் பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் உள்ளவங்களாகவும் நேர்மையானவங்களாகவும் இருந்தாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், சுருஷி. சுருஷி ருஷினா என்னது, சுவை. அப்படின்னா சுவைனா என்னன்னா அந்த புலன்களுக்கு ஏற்ற மாதிரி நாடி போகிறதுன்னு வச்சுக்கோங்க. எப்படின்னா நமக்கு என்னென்னா ஒரு சுவையான உணவு இந்த மாதிரி அந்த பலதரப்பட்ட இதையும் நாடி போகக்கூடியது. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கத்தில் கொஞ்சம் குறைஞ்சவங்களா இருக்காங்க. எப்படி சுருஷி, அப்போ வந்து என்ன ஆகுனா ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் உள்ளவங்களா இருக்கிறாங்க, ஒருத்தவங்க வந்து ஒழுக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கமாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா சுநீதி, அவங்களுக்கு ஒரு பையன் பிறக்கிறான். அந்த குழந்தைய பேர் என்னன்னா துருவன். சரிங்களா, என்ன பேரு, துருவன். அப்போ துருவனுடைய அம்மா பேர் என்னது, சுநீதி. அப்போ இன்னொருத்தவங்க இருக்காங்கல்ல சுருஷி, அவங்களுக்கும் ஒரு பையன் பிறக்கிறான், அவன் பேர் என்னது, உத்தமன். சரிங்களா, உத்தமன். சரிங்களா, இப்படி பார்த்தீங்கன்னா இந்த இவங்க ஒரு குடும்பம் இருக்கு. இப்படி ஒரு அரசன் இருக்கிறாரு, உத்தானபாதன் இருக்கிறாரு, அவருக்கு ரெண்டு மனைவிகள், ரெண்டு மனைவிகளுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைகள், என்னது, துருவன் உத்தமன். சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது என்ன பண்ணுவோம், அப்பா ஒரு இடத்துல உட்காந்துருக்காருன்னா என்ன பண்ணுவோம், ஓடி போய் மடியில் உட்கார ஆசைப்படுவோம். அப்படித்தானே, யாரெல்லாம் ஆசைப்படுவீங்க, எல்லாருக்கும், யாருக்கெல்லாம் பிடிக்கும், அப்பா மடியில் உட்காரது எல்லாருக்கும் பிடிக்கும். அப்படித்தானே, அப்போ நம்ம போய் உட்காடுறோம். அப்போ என்னாகுன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அரசனுடைய மடியில் உத்தானபாதனுடைய மடியில் போய் என்ன பண்ணுறாருன்னா உத்தமன் உட்காந்துருக்காரு. அப்போ ஒரு குழந்தை உட்காந்துச்சு, தம்பி உட்காந்துருக்காரு. அப்போ அண்ணாவும் அதே வயசு தான். அப்போ என்ன பண்ணுறாரு, அண்ணா உட்கார ஆசைப்படுவார்ல, அப்படி உட்கார ஆசைப்படும் போது பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னா சுருஷி இருக்காங்க பார்த்தீங்களா, ஓடி வந்து நீ வந்து அரசனுடைய மடியில் அமரக்கூடாது, ஏன்னா என் வயிற்றில் பிறந்தால் தான் அரசனுடைய மடியில் அமர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இப்படி பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் என்ன பண்ணுறான், இப்படி சொன்ன உடனே என்ன பண்ணுறான்னா அழுதுகிட்ட என்ன பண்ணுறான்னா ஓடி வரான். அப்பாவோட மடியில் உட்கார முடியலை பார்த்தீங்களா, அப்போ ஓடி வரான். ஓடி வந்து எங்கே போவான், யார்கிட்ட போவான், அம்மா கிட்டே போவான். அம்மா யார், சுநீதி. கரெக்ட், அம்மா கிட்டே ஓடி வரான். அப்போ நம்ம என்ன பண்ணோம், அப்போது அம்மா வந்து தேர்தல் பண்ணுவாங்க. எப்படி அவங்க அம்மா அவனை ஆறுதல் படுத்துகிறாங்க, அப்புறம் வந்து அந்த ஆறுதல்னால அவன் என்ன பண்ணுறான்னா என்னென்ன வழிகளில் இறைவன் அடைகிறதுக்காக வழிகளை தேடி போகிறான் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலான்னா அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். சரிங்களா, ஹரி ஓம். ஹரி ஓம்.